இது நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வந்து பலகீனம். அதிமுகவுக்கு இருந்த பலகீனம் அகற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் என்று கூறிய பொழுது அவருக்கு உரைக்கல, தனக்கு எதிர்காலத்தை கணித்து முடிவெடுக்கிற தகுதி இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்ளணும். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் மட்டுமே தான் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. ராமதாசா வெளியில போனதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமியே இந்த முடிவை அறிவித்திருந்தால் அவர் அரசியல் சிந்தனை உள்ளவர்னு பார்த்திருக்கலாம். இந்த கிரெடிட் கூட எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கல பாருங்க. ராமதாசி வேண்டாம் போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம இவர் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அன்புமணி ராமதாச முதல்வராக்க வேண்டிய குறிக்கோளோட ராமதாஸ் கிளம்பிட்டு இருக்கார். அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கணும். அரசியல் ரீதியா மாறி மாறி கூட்டணி வைப்பதுதான் அவர்களது வாடிக்கை. இந்த 10.5க்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை மன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார் நமக்காக என்று திமுக கூட்டணியை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டும். அதிமுக பாமக இந்த கூட்டணிக்குள்ள இப்போ பெரிய விரிசல், கூட்டணி முடிவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிருபர்கள் கேட்கும்போது, ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வந்து பாமக கூட்டணி மாறுறது அவங்களோட வாடிக்கை அப்படின்னு முதல் முறையா பாமகவை பத்தி அவரோட விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது, பாமக அதிமுகவுடன் இல்லாதது யாருக்கு பலவீனம்? அதாவது இது நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வந்து பலகீனம். அதிமுகவுக்கு இருந்த பலகீனம் அகற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வேண்டாம், சாதியத்திற்கு எதிரானதுதான் அதிமுக. அப்ப அந்த சாதிய போக்கில இயக்கங்கள் நடத்துகிறவர்களோடு நாம் கூட்டணி வைக்க கூடாது என்பதுதான் அதிமுக அதனுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து கொள்கை. இடையில சில நேரங்கள் அம்மா கூட்டணி வச்சாங்க, ஆனா அந்த 2011க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிகளே வேண்டாம் என்றுதான் அந்த முடிவுகளை வந்து எடுத்தாங்க. பாமக அதிமுகவுக்குள்ள இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஜாதிய ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. அந்த அப்போது பாமகவை விமர்சிச்ச புகழேந்தி உள்ளிட்டவங்க எல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி கட்சியில இருந்து நீக்கிறாங்க. இப்போ வந்து அதிமுக பாமகவை எதற்காக வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க? ஒரு தேர்தல் இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்காகவா, எதற்காக ஒதுக்கி வைக்கிறாங்க? ராமதாஸ் அவர்கள் அதிமுகவை பற்றி குறை கூறி நாங்க கூட்டணியில இனிமேல் அதிமுகவோடு இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? அதை சரி என்று ஏற்றுக்கொள்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இல்ல. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் என்று கூறிய பொழுது அவருக்கு உரைக்கல. இப்பவாவது வந்து உரைக்கிற விதத்துல, அதாவது தெளிவுபடுத்துகிற விதத்துல ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார்கள் என்கிற காரணத்தை இப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளணும். தனக்கு எதிர்காலத்தை கணித்து முடிவெடுக்கிற தகுதி இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்ளணும். மேற்கு மாவட்டங்கள்ல பாமக இல்லாத அதிமுக அப்படின்னா அந்த 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 களம் எப்படி இருக்கும் உங்களுடைய? மேற்கு மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இல்ல. அவர்கள் இருப்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல தான். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எதிர் கூட்டணியில இருந்த காலத்திலும் தனித்து போட்டியிட்ட காலங்களிலும் தமிழ்நாடு முழுக்க அதிமுக வென்றிருக்கிறது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் மட்டுமே தான் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. 129 தொகுதிகள், வட மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள், அதாவது வட மாவட்டம் மற்றும் சில டெல்டா பகுதி மாவட்டங்கள், அதுல 112 தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி வெறும் 17 தொகுதிகள் தான். தெற்கு மண்டலங்கள்ல கூட அவ்வளவு ஓரளவு வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. அதனால இந்த தோல்விக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாஜக கூட்டணி மட்டும்தான்.
அதிமுக இந்த பாமக கூட்டணி உடைந்திருப்பது தொண்டர்கள்ட்ட எந்த மாதிரியான மனநிலை ஏற்படுத்தி இருக்கு? உற்சாகமா இருக்காங்களா? இது போல பல படிப்பினைகளை எடப்பாடி பழனிசாமி பல பாடங்களை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்த தவறுகளுக்கு உண்டான எதிர் வினைகளை ஒவ்வொன்றாக உணர தொடங்கி இருக்கிறார் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் சிந்தனை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் சொல்லும் போது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, தேர்தல் நேரத்துல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அவர் எதை குறிக்கிறாருன்னா சேலத்துல கோவிலையும் மிகப்பெரிய அளவுல வந்து பணப்பட்டுவாடாக்கள் நடந்தது. அதுல ராமதாஸ் அவர்களுக்கு உரிய தொகைகள் அந்த பகுதிகளில் கொடுக்கல அல்லது செலவிடப்படல என்பதைத்தான் குறித்து சொல்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதிமுக வன்னியர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாமக வெளியே சென்றிருப்பது ஒரு வருத்தத்தை கொடுக்குமா? அதிமுகல இருக்கிற ஆரம்பத்துல வந்து நம்ம இவர் கிருஷ்ணகிரி எம்பி அவர் கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் புகழேந்தி நீக்கப்பட்ட போது. கிருஷ்ணகிரி எம்பி யார சொல்றீங்க நீங்க? இவர் நம்ம முனுசாமி சொல்றீங்களா? முனுசாமி சொல்ல அவர் வந்து அதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்திலேயே அன்புமணியினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக உதவியவர் என்று அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டார், கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டார். அது போல சாதியவாதிகள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை விரும்பினார்களே ஒழிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுமே அதிமுகவை சாதி பார்த்து இந்த கட்சியில சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. சாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சாதிகளுக்கு அப்பாற்பட்டு வழிநடத்தப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. அதை ஒரு சாதிய கட்சியாக எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட்டார் என்கிற குற்றச்சாட்டு தான் பெரிய அளவுல இருந்தது. இப்போ இந்த பாமக விலகி இருப்பது அந்த ஒரு குற்றச்சாட்டு நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்ல, நிச்சயமாக. அதாவது இது வந்து ஒரு ராமதாசா வெளியில போனதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமியே இந்த முடிவை அறிவித்திருந்தால் அவர் அரசியல் சிந்தனை உள்ளவர்னு பார்த்திருக்கலாம். இந்த கிரெடிட் கூட எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கல பாருங்க. ராமதாஸ்ஜி வேண்டா போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம இவர் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நேற்று கூட அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்ன பதில் அவங்கதான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தம் கலந்த துணியில தானே சொல்றாரு. அவர் இப்படி அவர் தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கு தனியா முடிவெடுக்கிறதுக்கு ஒரு என்ன தயக்கம், என்ன காரணம்? ஜாதி ஒரு காரணமா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில வேணா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்? அவர் எடப்பாடி தொகுதிக்குள்ள தான் வெற்றி பெற வேண்டும், இல்லைன்னா வெற்றி பெற இயலாது என்பது ஒரு தயக்கம். அடுத்தது வந்து அவர் சாதிய அரசியல் செய்து பழக்கப்பட்டவர், இனிமேல் அந்த சாதிய அரசியல் செய்ய முடியாது என்பதுல ஒரு தயக்கம். சாதிய பின்புலத்தாலதான் அவர் வந்து இதுவரை அரசியல் செய்து கொண்டிருந்தார், இது எதிர்காலத்துல என்ன செய்வது என்கிற கலக்கம். நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டீங்க எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னு. எடப்பாடி தொகுதியில எதிர்கட்சி தலைவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதா? இல்ல, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்க சரியான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. அதிமுக என்கிற கட்சியை குறைத்து மதிப்பிட்டு அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைத்து விட்டு நீங்கள் சாதிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதைத்தான் நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க அரசியல் களத்துல பாமகவோட எதிர்காலம் திரும்பவும் அன்புமணி ராமதாஸ முதல்வராக்க வேண்டிய குறிக்கோளோட ராமதாஸ் கிளம்பிட்டு இருக்கார், அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்ல, அது வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கணும். அரசியல் ரீதியா மாறி மாறி கூட்டணி வைப்பதுதான் அவர்களது வாடிக்கை. அவங்க நிச்சயமா இந்த 10.5க்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை மன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார் நமக்காக என்று திமுக கூட்டணியை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டும். திமுக கூட்டணியை நோக்கி பாமக பயணிக்கும் போது அது அதிமுகவுக்கு பலவீனமா அமைஞ்சிராதா? இல்ல, பல நேரங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இருந்த பொழுது அதிமுக பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏன்னா அதிமுகவுடைய கலாச்சாரம் என்பது வந்து சாதிகளை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல அதிமுகல.
தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், சாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை ஒரு அரசியல் செய்பவர்கள் தான் அதிமுகவை ஆதரிப்பவர்கள். அதனால இந்த சாதிய பின்புலத்தை கொண்டவர்களது கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கல. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாத சக்திகளை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பல நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க, பல நேரங்கள்ல பெரிய கட்சிகள் கூட்டணி இல்லாம அதிமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற அதிமுகவோட நிலைமை அதுவா? இன்றைய அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இந்த இரண்டு பேரும் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறாங்க என்று வேணா சொல்லலாமே ஒழிய, அடிப்படை கட்டமைப்பில் அதிமுக தொண்டர்கள் வலிமையோடு இருக்கிறாங்க, அதிமுக கட்சி வலிமையோடு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலிமையை கட்டமைத்து வழிநடத்துகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இன்னும் உட்கட்சியில பல்வேறு விவகாரங்கள் வந்து தீர்வுக்கு வராத நிலையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அதிமுகவுக்கு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஏற்கனவே நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்லையும் அதிகபட்ச இடங்களை கைப்பற்ற முடியல. இந்த வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, நிச்சயமா வந்து ஒரு அந்தந்த பகுதியில செல்வாக்கு பெற்றிருக்கிற அதிமுக தொண்டர்கள் வெற்றி பெறுவார்கள். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து விட்டு அவர்களை முன்னிறுத்தாமல் இரட்டைலை சின்னத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முன்னிறுத்துகிற வேட்பாளர் வெற்றி பெறுவார். ரொம்ப நன்றி சார். நன்றி.